ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஜோதிடமும் ஆன்மீகமும் நாம ஒவ்வொரு நாளும் ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஹோரை அறிந்து செயல்படுவருடைய வாழ்க்கையில வெற்றி ரகசியங்களை இன்னைக்கு நான் சொல்ல இருக்கிறேன் அதாவது ஒரு தனி மனித வாழ்க்கையில பிறவி பையன் தப்பா இருக்குன்னா தயவு செய்து பயப்படாதீங்க இப்ப நானே சொல்லுவேன் செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் கர்மா ராகு கேது வளர்த்து நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்லாம் சொல்லுவேன் ஆனா இதை எல்லாத்தையுமே நாம ஹோரையறிந்து செயல்படுவதன் வாயிலாக நம்மால் சிறப்பாக வாழ முடியும் எப்படி இது சாத்தியம் நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியனுடைய பலம் இன்றும் குறையவில்லை சந்திரனுடைய பலம் இன்றும் குறையவில்லை ஆனால் பூமியிலும்

எந்த வகையிலுமே என்ன பண்ணிக்கலைன்னா குறைச்சிக்கலை ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூமியில் மட்டும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது அது கலியுகத்தினுடைய நியதி ராகு கேதுக்களுடைய தொடர்புகளை நம்ம என்ன பண்ணுறோம் எது மனித வாழ்க்கையில் கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது வேண்டும் அப்படின்ற ஒரு செயல்பாட்டை நாம கொடுத்துடுறோம் இப்ப இங்க ஒரு அடிப்படையான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்வியல்ல நம்ம ஹோரையை எப்படி பயன்படுத்தலாம் எந்த ஹோரையை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்த கூடாது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு புதிய முயற்சி நம்ம பண்றோம் புதிய முயற்சினா என்ன ஒரு மனை முகூர்த்தம் நம்ம செய்யறோம் அல்லது பயணங்கள் ஏதாவது நம்ம தொடங்குறோம் அப்படி இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சக்சஸ் பண்ணிட்டு வரணும் அல்லது மேல் அதிகாரியை நம்ம போய் பார்த்துட்டு வரணும் அல்லது இன்னைக்கு நம்ம பண்ற தெய்வ வழிபாடுகள் நமக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னா முடிந்த வரை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மூன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி உங்களுடைய ஜாதகத்துல மூன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதியினுடைய ஹோரையை தவிர்க்கிறது நல்லது ஸோ இந்த ஹோரையில நாம புதிய முயற்சிகள் செய்தோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல பலனை கொடுப்பதில்லை அதனால இந்த ஹோரைகளில் நம்ம என்ன பண்ணணும்னா பரிகாரங்களை செஞ்சுக்கலாம் அதாவது தெய்வ வழிபாடு சங்கல்பங்கள் வேற பரிகாரங்கள் வேற பரிகாரங்கள் அப்படின்னா என்னன்னா தர்மத்தை தான் நாம வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா நான் போன ஜென்மால தீய விஷயங்கள் பண்ணிட்டேன் அந்த தீய விஷயங்களால பல உயிர்கள் ஒருவரை நான் பாதிச்சுட்ட அவரை நான் இந்த ஜென்மால மகிழ்விக்கிறேன் நான் என்ன விஷயத்தை பாதித்தேனோ அதை தொடர்புடைய பொருளையும் நபரையும் நான் மகிழ்விக்கும் பொழுது அங்கு அந்த கிரகம் மகிழ்ந்த மகிழ்வு பெறுகிறது என்ன பரிகாரம்னு சொல்றோம் சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி ஹோரையில் முடிந்தவரை பரிகார நிமித்தங்களை செய்வது அவசியமான ஒன்று தர்மம் இந்த ஹோரையில் நீங்க பண்ணினீங்க அப்படின்னா மிகுந்த நல்ல பலனை அது அடிப்படையில் சிறப்பாக வழங்குகிறது இது முதற்கட்ட விஷயம் அடுத்து என்ன அப்படின்னா வெற்றி தரக்கூடிய ஹோரைகள் எதுவாக இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அது போல வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் அதிபதி இந்த அதிபதிகளுடைய ஹோரையை நாம பயன்படுத்தும் பொழுது நமக்கு மிகுந்த வெற்றிகளை அது அடிப்படையிலேயே பெற்றுத்தருகிறது அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல்ல நம்மளுடைய புதிய முயற்சிகள் இது எல்லாமே கொடுப்பினையினுடைய விளக்கங்கள் அந்த ஹோரை வந்து ஒரு சனியாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் உங்களுடைய ஜனன நிலையில் இந்த ஐந்தாம் அதிபதியாக யார் வருகிறாரோ அவருடைய ஹோரையையும் ஒன்பதாம் அதிபதியாக யார் வருகிறாரோ அவருடைய ஹோரையையும் அதுபோல பதினோராம் அதிபதியாக யார் வருகிறாரோ அவருடைய ஹோரையையும் நாம் பயன்படுத்துவது மிக சிறப்பான வெற்றி நமக்கு குவித்து தரும் என்பதுதான் அடிப்படையில் உண்மையான விஷயம் இந்த ஓரைகள் நம்ம என்ன பண்ணலாம் நகை வாங்கலாம் புதிய வாகனங்கள் வாங்கலாம் அதே போல துணிகள் கூட எடுக்கலாம் நமக்கு எது அதிகமாக சேர வேண்டும் என்று விருப்பப்படுகிறோமோ அதை அனைத்தையும் இந்த ஹோரையில் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பான விஷயம் அப்போ இந்த இடத்துல இங்க என்ன மாறுகிறது அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஒரு ஐந்தாம் அதிபதி குரு வந்து நீசமாவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமா விருச்சிக லக்னக்காரர்கள் அவருக்கு குரு மகரத்துல நீசமாக இருக்காருன்னா பர்டிகுலரா ஒரு வியாழக்கிழமையில வரக்கூடிய குரு ஹோரையிலையோ அல்லது மற்ற நாள்கள்ல இருக்கக்கூடிய குரு ஹோரையில ஏன்னா வியாழக்கிழமையில வரக்கூடிய குரு ஹோரையில நட்பாக வரக்கூடிய நாட்கள்ல பண்ணோம்னா குரு ஆட்சி பெற்ற பலனை தருவார் அப்ப குருவுக்கு வந்து நட்பு கிரகங்கள் யாரு சனி பகவான் குருவுக்கு நட்பு கிரகம் புதர்பகவான் குருவுக்கு நட்பு கிரகம் சந்திர பகவான் குருவுக்கு நட்பு கிரகம் சோ இந்த மாதிரியான நாட்கள்ல வரக்கூடிய குரு ஹோரையை நம்ம

பயன்படுத்துங்க ஏன்னா என் அனுபவத்துக்கு ஹோரையை சரியாக பயன்படுத்தியவன் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவனுக்கு தசாபுத்தி பயங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் அந்த காலம் கெட்ட நேரம் இது எனக்கு அது பண்ணிடுமா இது பண்ணிடுமா ஏழரை என்ன பாதிச்சிருமா இப்படிப்பட்ட பயமே வேண்டாம் நம்ம என்ன பயந்தாலும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது எதுவோ அது நம்மளிடத்தில் வந்து சேருகிறது ஆனால் அது மாறுவதற்கு நமக்கு ஒரு வல்லமையாக இருப்பது கிரகத்தினுடைய காலங்கள் கிரகத்தினுடைய ஓரைகள் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்திட்டு ஏதாவது ஒரு வகையில் நீ எண்ணத்தை மாற்றி ஏதாவது ஒரு வகையில் நீ வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில தான் இவ்வளவு இவ்வளவு சூட்சமமான விஷயங்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது ஸோ அதனால இது எல்லாத்தையுமே மக்கள் வந்து புரிஞ்சு கட்டிக்க மாட்டேங்கிறாங்க மாறாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்திரத்தை வைக்கலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு வழிபாட்டில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர வழிபாடு நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே நம்ம ஒரு கர்மாவை செஞ்சுட்டு அங்கே போயிட்டு வழிபடுறதால பகவான் திரும்பியே பக மாட்டார் நம்ம கர்ம உலகத்தில் இருக்கிறோம் நன்றாக புரிந்து கொள்ளணும் ஒரு நிமிடம் பொய் பேசாமல் இருக்க முடியாத உலகத்தில் இருக்கிறோம் பொய்யர்கள் வந்து அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உலகத்தில் நாம் இருக்கிறோம் அதனால முடிந்தவரை தர்மத்தை நீங்கள் சரியாக கடைபிடியுங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அதனால பகவானை வழிபடுறதுக்கு நல்ல தர்மம் இருந்தால் போதும் அது நமக்கு நன்மையிலே கிடைத்து விடும் அதனால முடிந்த வரை இந்த ஹோரை விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து சரியாக பயன்படுத்தணும் சரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் நாங்கள் வந்து பொன்னகை எந்த ஹோரையில் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும் ஸோ இப்போ பொன்னகைக்கும் குருவுக்கும் தான் நிறைய தொடர்புகள் இருக்கிறது இல்லைன்னா அசுவதி நட்சத்திரம் வரும் இல்லையா அதற்கும் பொன்னகைக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமையில நமக்கு வந்து சுக்கரன் புதன் ஹோரையிலேயோ அல்லது வியாழக்கிழமையும் அசுபதி நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய நாளில் நாம் பொன்னகை எடுக்கின்றோம் என்றால் நம்மளுடைய வாழ்வே புன்னகையாக மாறிவிடும் அது பொன்னகை வந்து நமக்கு அடகு போற விஷயமே நமக்கு பாதிக்காது நிறைய 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 நமக்கு சேர்ந்துட்டே இருக்கும் அதனால இந்த இடத்துல நீங்க குருவினுடைய காரகத்தையும் அசுபதி நட்சத்திரத்தையும் நீங்க நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வது ஆன்மீக விஷயம் உங்களுக்கு தொகுப்புகள் உங்களுக்கு நல்ல பலனையே கொடுத்திருக்கும் நல்ல வழியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று மேலும் நாளை ஒரு நல்ல ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயத்தை தர இருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்